பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்ல முடியாதுமா. அப்ப இவங்க கோமா போயிட்டா அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். ஐயோ கேளுது போட்டு போங்கமா. வாங்க வாங்க. என்ன இது? வாங்க வாங்க. போனை எடுக்கிறானா பாரு. யாருண்ண? இந்தாடா திருப்பூர் செல்வராஜ் கூட போனான்ல. பொம்பளையில் கூட்டிட்டு போனேன் ஒரு தகவல் சொல்லுவான பாரு. அண்ணந்தையா போன் பண்றாரு, என்ன சொல்றது தெரியலையே. இப்போ சரி பரவாயில்ல எடியா. இல்லையா எடுத்தா கத்துவாரு. அவங்க வேற போயிட்டாங்க, என்ன பதில் சொல்றது? போனை எடுக்க மாட்டேங்கிறானா, ரிங் போகுது எடுக்க மாட்டேங்கிறான். யோ எடுத்து பேசியா? ஏதாச்சும் சொல்ல போறாரு. எடுத்து பேசு. பேசியா? ஹலோ. ஏய் ஏப்பா செல்வராஜ், என்னப்பா நீ போன் போட மாட்டேங்கிற? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? என்னப்பா ஆச்சு? ஒத்த கையெழுத்து போட வேணா கையெழுத்து போடுறது கூப்பிடச்சுல்ல. அண்ணே விஷயம் வேற மாதிரி போயிடுச்சுண்ணே. அண்ணே கையெழுத்து போடாம தலை சுத்துன்னு ஏந்திரிச்சு போயிட்டாங்கண்ணே. என்னது போனவங்களை இன்னும் ஆளை காணாமண்ணே? ஏய் அறிவு கட்டவனே, என்ன உளர்ற? நீ ஒரு ஆள் ஓட்ட ஒப்படைச்சு பாரு, போட முடியா. இங்கெல்லாம் காணமேயா? என்ன என்ன சொல்றான்? இந்த நம்ம வீட்டு படிப்பாளிய கையெழுத்து போற நேரம் பார்த்து தலை சுத்திச்சா வெளியே போயிருக்கலாம். மூணு பேரும் சேர்ந்து ஆளை காணமா? ஏய் அவளுக்கு போனை போடு. எங்க இருக்க முடி? போன் போகுதா இல்லையப்பா? ஆ யாருக்கும் போன் போலண்ணே, சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு வருது. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், இவளுக்கெல்லாம் தனியாக விட்டுருக்கூடாது, நம்மளும் கூடவே போயிருந்துருக்கணும். நீங்கள் சொன்னீங்களேன்னு வந்தோம், பார்த்தீங்கல்ல. இப்போ எவ்வளோ திமுறு நம்மளை ஏமாத்துறாளுங்க. எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காளுங்கண்ணே. என்னமோ சதி பண்ணுறாளுங்க. ஒரு மூணு பேருந்து விடக்கூடாதுல, நம்மகிட்ட இவ்வளோ வேலையை கட்டுறாளுங்க. கையெழுத்து போடுறேன்னு போயிட்டு தலை சுற்றுதாம்ல. ஒரு கையெழுத்து போட எவ்வளோ நேரமாக? அதுக்குள்ள தலை சுத்தி கீழே வந்து சாவா போற நீ? மாமாவோட கம்பீரத்தை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறான். அவன கேட்டதுக்கெல்லாம் மாமா எடுத்து விட்டாரு பாரு பாயிண்ட். எல்லாருமே அப்படியே ஆஃப். ஊரே அவரை கண்டு அலருது, ஆனால் இந்த வீட்டு பொம்பளை ஆளுக்கு தான் அவரை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. டேய்
நம்ம ஏரியாவில் பெரிய மனுஷன் சொல்லிட்டு திரியறவன் எத்தனையோ பேர் வேட்டிய உருவி ஓட விட்டுருக்கேன். ஆனா அண்ணனை பார்த்தா பம்மிட்டு நிக்கிறேன். ஏன் காசு? டேய் மரியாதடா. அண்ணன் ஒத்த பார்வை பார்த்தா அப்படியே பயந்து நடுங்கிடுவேண்டா. நானு அன்னைக்கு கூட அண்ணன் இவளுகெல்லாம் சேர்ந்து என் மேல கைய வச்சுட்டாளுங்க அண்ணன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். விடுமா ஜான்சி, பாத்துக்கலாம்னாரு. அந்த ஒத்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் அமைதியா இல்ல. அண்ணன் நீ இந்த வீட்டை ஆம்பல் இல்லன்னு ஆண்டவன். ஆனா உன்னையே மீறி இவளுகெல்லாம் இப்படி ஆடுறாளுங்கன்னா அதுதான் நான் எப்படின்னு புரியல. வாபஸ் வாங்க போனவளுக்கு தலை சுத்துதாம்ல, என்ன கர்ப்பமா இருக்காளா? கர்ப்பமாக வேண்டியது எல்லாமே புருஷன பக்கத்துல அண்டை விடாம பெரிய இதுக மாதிரி பேசிக்கிட்டு தெரியுதுங்க. ஆமாமா, பொண்ணா பிறந்தா வளர்ந்ததுமே கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ண உடனே கர்ப்பமாயிடணும். புருஷன் எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் அவனோட சேர்ந்து புள்ள பெத்துக்கணும்ல. சே, ஏ ரெடி, வாய் நீளுது, வாய் முட்டு ரெடி. வாய் நீளுறது என்ன? அன்னைக்கு அவளோட ஆவேசத்தை பார்க்கணுமே. தாலிய கலட்டி வீசுறது என்ன? அவ அன்னி எல்லாம் சேர்ந்து என் மேல கை வைக்கிறது என்ன? அண்ணா ரொம்ப தப்பா போயிட்டு இருக்குண்ண. நீ எனக்கும் என் மவனுக்கும் நல்ல முடிவா சொல்லுவாங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நானும் அவனும் அமைதியா இருக்கோம். பார்த்து செய். எடுப்பாருமா, எல்லாத்துக்கும் முடிவு எடுப்பாரு. ஆள் ஆளுக்கு இங்க பேசாம அமைதியா இருங்க. சரியா, போங்க, போய் ஓரமா நில்லுங்க. சும்மா ஏதாவது ஏத்தி விட்டுட்டே இருக்கிறது. உள்ளதுங்க வந்ததும் அப்படியே விடாம பிடிச்சிட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவோம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜனனி தானே. நம்ம வீட்டு நெட்டையும் அவன் பின்னாடி பைய தூக்கிட்டு லோ லோ லோன்னு தொங்குறான். அவனை வச்சுக்கிட்டு இப்படி ஆடுறாளுங்க. நம்மளை பத்தி முழுசா தெரியலண்ணே. நம்ம பண்ண வேலையெல்லாம் புரியல. ஆனா உடச்சு பேசிடலான்னு பாக்குறேன், ஆனா பேச முடியலண்ணே என்னால. மாமா இருங்க, பார்த்துட்டு வரேன்.